உண்மையிலும் விநாயகர் அப்படின்னா என்னென்னா பஞ்சபூதங்களோட அதிபதி வினயன் நாயகர் விநாயகர் அதே மாதிரி கணங்களின் அதிபதி கணபதி விண்நாயகர் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் முழு முதற் கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகரை தான் சொல்லுவாங்க எந்த காரியத்தை தொடங்குறதா இருந்தாலும் விநாயகர் பெருமான வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது நம்மளோட மூலப்பொருள் எல்லாமே பஞ்சபூதம் தான் பஞ்சபூதங்கள்லேருந்து தான் நம்ம உருவாயிருக்கோம் அதனால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் வந்து குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்து கூட ஒரு ஈர்ப்பு சக்தியோடு நம்ம இருக்க முடியும் பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு இருக்கும்போது தான் நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் ஓகேங்களா உலகத்தில் எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது தான் பிரபஞ்சம்னாலே பஞ்சபூதம் தான் பிராணம் வளர்ந்து கொண்டே இருப்பது பஞ்சம்னா பஞ்சபூதம் கிரகங்களே வந்து பஞ்சபூதங்களால் தான் உருவாயிருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் பஞ்சபூதங்களால் ஆனதாக இருக்குது அதனால நம்ம பஞ்சபூதங்களோட ஒரு நல்ல உறவு ஏற்படுத்திக்கிட்டோம்னா அந்த பஞ்சபூதங்களை வந்து உடம்பில் வலிமைப்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அதனால தான் விநாயகப் பெருமானை மட்டும் சனி பகவானால் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுதான் நம்ம உடம்புல வந்து பஞ்சபூதங்கள் வந்து வலிமையாக இருந்துச்சுன்னா நம்மளோட கர்மவினையே நம்மளை எதுவும் பாதிக்காத மாதிரி இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம விநாயகப் பெருமானுக்குரிய மந்திரத்தை நம்ம சொல்லும் நமக்கு அற்புதமான இது கிடைக்கும் இந்த மந்திரத்தை வந்து உச்சிஷ்ட கணபதி மந்திரம் அப்படிம்பாங்க இந்த மந்திரம் நம்ம சொல்லும் து உடம்புல வந்து வாதம் பித்தம் ஸ்லேத்துமன் சொல்லி மூணு விதமான நாடிகள் இருக்கும் அந்த நாடிகள் தான் வந்து நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் தேவையான சக்தியை கொடுக்கும் உடம்பை உருவாக்குறதுக்கு அதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும் இப்போ இந்த மந்திரம் சொல்லும்போது அந்த மூணு விதமான நாடிகளும் சிறப்பாக இயங்கும் உடம்புல உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வாதம் சித்தம் ஸ்லேத்தும் அதாவது நீர் சக்தி அக்னி சக்தி காற்று சக்தி இந்த மூணு சக்தி தான் உடம்பு வந்து இயக்கிட்டு இருக்கும் மண் சக்தி வந்து உடம்பாக கன்வெர்ட் பண்ணுறது இது தான் அதே மாதிரி விண் சக்தி கட்டிருந்து சக்தியை வாங்கி உடம்பை உருவாக்குறது வந்து இந்த மூணு விதமான சக்திகள் தான் உடம்பில் முக்கியமான இது வந்து இந்த மூணு சக்திகள் தான் அப்போ இந்த மூணு சக்திகளுக்கும் சக்தி கொடுக்கக்கூடியது இந்த மூணு சக்தியும் நல்லா இயங்க வைக்கிறதுக்குரிய மந்திரம் தான் இந்த கணபதி மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் படத்தில் பாருங்கள் படத்தில் பார்த்து அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக உச்சரிங்க நம்ம இப்போ உச்சரித்து காட்டுறேன் ஓம் ஹஸ்தி பிச்சாச்சி லிக்கே ஸ்வாகா ஓம் ஹஸ்தி பிச்சாச்சி லிக்கே ஸ்வாகா ஓம் ஹஸ்தி பிச்சாச்சி லிக்கே ஸ்வாஹா இந்த மாதிரி நீங்கள் ஒன்பது முறையிலேருந்து நூற்றி எட்டு முறை உச்சரிங்க ஆயிரத்தெட்டு முறை உச்சரிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் வந்து அற்புதமாக இயங்கும் நான் சொன்ன மாதிரி அந்த மூணு விதமான நாடிகளும் அற்புதமாக இயங்கும் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா நினைக்கும் போது நம்ம உடம்புல அதீத சக்தி இருக்கும்போது தான் அந்த எண்ணத்துக்கு வந்து வலிமை கூடும் அந்த எண்ணம் வந்து பளிக்கும் நம்ம உடம்புல சக்தி இல்லாத போதும் மனசில் சக்தி இல்லாத போதும் ஒரு விஷயத்தை நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்துக்கு வந்து பவர் இருக்காது ஓகேங்களா அதனால தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எந்த விஷயத்தையும் செய்ய சொல்கிறாங்க அந்த சமயத்தில் நமக்கு எந்த ப்ரெஷர் இருக்காது பிரபஞ்சத்துலேயும் எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது அந்த சமயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நினச்சோம்னா அந்த எண்ணத்துக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சில விதமான அற்புதமான நேரங்களில் வந்து நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போதும் ஒரு பிரார்த்தனை பண்ணும்போதும் அந்த பிரார்த்தனைக்கு வந்து வலிமை கூடுது அதுவும் குறிப்பாக இந்த சமயத்தில் உடலுக்கு வந்து அதீத சக்தி கிடைக்கும் இந்த மூணு விதமான பஞ்சபூதங்கள் வந்து அற்புதமாக இயங்கும் அந்த சமயத்தில் நம்ம இந்த மந்திரங்களை சொல்லி மறுபடியும் சக்தியை பெருக்கிட்டு ஒரு விஷயத்தை நினச்சோம்னா அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நமக்கு நடக்கும் ஓகேங்களா அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து ஒன்பது முறையிலேருந்து ஆயிரத்தெட்டு முறை வரைக்கும் கூட சொல்லுங்கள் குறிப்பாக இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் நம்ம சக்ராக்களில் மூலாதார சக்க சக்ரா வந்து ரொம்ப வலிமையாகும் மூலாதார சக்ரா மட்டுமே நல்லா இருந்தால் போதும் உடம்பு எல்லா சக்கராவுமே நல்லாயிரும் ஓகேங்களா அதனால நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கணபதி படத்தை வந்து கிழக்கை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் அந்த படத்தை பார்த்து உட்காந்து அந்த படத்தை பார்த்துக்கிட்டே வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை ஒன்பது முறையிலேருந்து ஆயிரத்தி எட்டு முறை வரைக்கும் உச்சரிங்க அந்த மந்திரத்தை சொல்லும்போது கையில் வந்து இந்த முத்திரையை வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க வானத்தை பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க அஞ்சு விரல்களோட நுனியும் ஒட்டுக்கா சேர்த்து வச்சுக்கணும் இது வந்து சிவமுத்திரை பஞ்சபூத முத்திரை நவகிரக முத்திரை முகுல முத்திரை இந்த மாதிரி சமான முத்திரை அப்படின்னு சொல்லி நிறைய பேரில் அழைப்பாங்க இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்தும்போது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பஞ்சபூதங்களும் அற்புதமாக இயங்கும் சமநிலைப்படும் குறைவாக இயங்குச்சின்னா அது சரியாக வந்துடும் அதீதமாக இயங்குச்சினாலும் அது சமநிலைப்படுத்தப்படும் அதே மாதிரி நவகிரகங்களோட சக்தியும் ஒன்றிணைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை அதனால் இந்த முத்திரையை நம்ம வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது நம்ம உடலில் ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படும் நம்ம எண்ணத்தோட வலிமை வந்து ரொம்ப சூப்பராக மாறும் அப்புறம் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கும் அந்த பிரார்த்தனையை முத்திரையை வச்சுக்கிட்டே நீங்கள் வேண்டிக்கோங்க எந்த விதமான பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி நீங்கள் வேண்டிக்கலாம் இதை வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிகழ்ச்சிகளாக நடக்கும் நாங்கள் வந்து விரைவில் வந்து எங்களோட அமைப்பை வந்து எல்லா இடத்துலையும் ஆரம்பிப்போம் அதில் வந்து எல்லாருமே சேர்ந்துக்கலாம் எல்லாருமே கலந்துக்கலாம் தனி மனிதரை முன்னேற்றத்துக்கு தான் அந்த அமைப்பை நாங்கள் உருவாக்குறோம் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயுமே எங்கள் அமைப்பு ஏற்படுத்துவோம் ஒவ்வொரு மனிதரும் அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை பயன்படுத்தி எப்படி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திறமைகளை எல்லாம் மேம்படுத்துறதுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அதுக்கு உதவியும் செய்வாங்க நாங்கள் சும்மா அட்வைஸ் மட்டும் பண்ணுறதுல உங்களோட சூழ்நிலையை மாற்றுறதுக்கு நாங்கள் வந்து எங்களாலான முடிந்த உதவிகளை எல்லாம் செய்வோம் எங்கள் அமைப்பு ரீதியாக அதனால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கள் அமைப்பு வந்து ஆரம்பிக்க போகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க தனி மனிதனை முன்னேற்றத்துக்கான ஒரு அமைப்பு ஓகேங்களா அது வந்து கண்டிப்பாக லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் வரும் அதனால் நீங்கள் எங்களை சந்திக்கணும் எங்கள் கூட பேசணும்னு சொல்லி முயற்சி பண்ணிவிட்டு அது முடியாதனால வருத்தம் அடையாதீங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்